வணக்கம். கருத்துள்ள கதைகள். கர்மயோகி. ஒரு வீட்டில் ஒரு கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் இரவில் கணவன் வீட்டுக்கு வரும்போது அந்த மனைவி சமையல் செய்து கொண்டிருந்தாள். சோறு பாதி விலையில் கொதித்து கொண்டிருந்தது. அந்த மனைவி அன்றிரவு கொஞ்சம் உடம்பு அசௌகரியமாக இருந்தபடியால் தனக்கு உணவு வேண்டாம் என்று நிச்சயித்து புருஷனுக்கு மாத்திரம் சமைத்து வைத்திருந்தாள் சமைத்து கொண்டிருந்தாள். புருஷன் வந்தவுடன், "நான் இன்றிரவு விரதம் இருக்கப் போகிறேன், எனக்கு ஆகாரம் வேண்டாம்" என்றான். உடனே பாதி கொதிக்கிற சோற்றை அவள் அப்படியே சும்மா விட்டுவிட்டு அடுப்பை நீரால் அவித்து விடவில்லை. ஏனென்றால் தனக்கும் வேண்டாம், கணவனுக்கும் வேண்டாம் என்றால் அதை மூடிவிட்டிருக்கலாம் அல்லவா? அப்படி செய்யவில்லை. தங்கள் இருவருக்கும் உபயோகம் இல்லாவிடினும் மறுநாள் காலையில் வேலை செய்வதற்காக ஒருவள் வருவாளே, அவளுக்கு உதவும் என்று நினைத்து அது நன்றாக கொதிக்கும் வரை காத்திருந்து வடித்து வைத்துவிட்டு பிறகு நித்திரைக்கு சென்றாள். அதுபோலவே கர்மயோகி என்ன செய்ய வேண்டும்? தான் ஒரு தொழில் செய்ய தொடங்கி இடையிலே அது தனக்கு பயனில்லை என்று தோன்றினால் அதை அப்படியே நிறுத்திவிடமாட்டான். பிறருக்கு பயன் தரும் என்பதை கொண்டு தான் எடுத்த வேலையை முடித்த பிறகே வேறு காரியம் தொடங்குவான். நன்றி. வணக்கம். உமாபாலசுப்ரமணியன். வணக்கம். இரு பறவைகள். ஒரு காலத்தில் ஒரு விவசாய நிலத்தில் இரு பறவைகள் தம் குஞ்சுகளுடன் வசித்து வந்தன. ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் தமது குஞ்சுகளுக்காக இறை தேடி அந்த பறவைகள் வெளியே செல்லும். ஒரு நாள் மாலை அவை இறை தேடி கொண்டு திரும்பின. குஞ்சுகள் மிகவும் கவலையுற்றிருந்தன. "நாளை கதிர் அறுக்குமாறு விவசாயி தன் உறவினர்களிடம் கூறியிருக்கிறார்" என்று குஞ்சுகள் தம் தாயிடம் கூறின. "குழந்தைகளை, கவலைப்படாதீர்கள். விவசாயியின் உறவினர்கள் அவருக்கு ஒருபோதும் உதவி செய்ய மாட்டார்கள். நமக்கு ஒரு தொல்லையும் வராது. மகிழ்ச்சியாக இருங்கள்" என்று பறவைகள் கூறின. விவசாயி தன் புதல்வர்களிடம் கதிர் அறுக்குமாறு சொல்லியிருக்கிறார் என்று அடுத்த நாள் குஞ்சுகள் கூறின. பறவைகள் சிரித்தன. "அன்பு குழந்தைகளே, இப்போதும் நமக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. அனாவசியமாக நீங்கள் அச்சப்படாதீர்கள். அவரது புதல்வர்கள் அவருக்கு ஒருபோதும் உதவ மாட்டார்கள்" என்று அவை கூறின. மூன்றாம் நாளும் குஞ்சுகள் பறவைகளிடம் பின்வருமாறு கூறின. "நாளை விவசாயி தானே கதிர் அறுக்க முடிவு செய்து விட்டார். தான் யாரையும் நம்ப போவதில்லை என்று அவர் சொல்லிவிட்டார்" என்று கூறிற்று. "இப்போது நிலைமை மிகவும் ஆபத்தாக போய்விட்டது. நாம் உடனடியாக வேறொரு வயலுக்கு போக வேண்டும். விவசாயி இப்போது தன்னையே நம்பியிருக்கிறார். வேறு எவரையும் நம்பவில்லை. ஆகவே அவர் நிச்சயமாக கதிரை அறுக்க வந்து விடுவார்" என்று பறவைகள் கூறின. பறவைகள் தம் குஞ்சுகளுடன் உடனடியாக அந்த இடத்தை விட்டு அகன்று மற்றொரு வயலுக்கு சென்றன. அடுத்த நாள் அந்த விவசாயியும் தவறாது வந்து கதிரை அறுத்தார். "தற்சார்பு எல்லா பண்புகளிலும் தலையாயது. நீங்கள் உங்களையே நம்பியிருங்கள்." நன்றி. வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.